நான் வந்து சரீரத்தில் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹைபர் டென்ஷன் இருக்குது, இன்னும் மை நெக் பெயின் இருக்குது, பிசிஓடி பல வியாதிகள் இருக்குது. இதிலேருந்து நான் வெளியே வரேன், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா கவனிங்க. மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன். த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். எப்படி ஆபிரகாமும் சாராலும் ரீகெயின் பண்ணாங்க, ரெஸ்டோரேட் பண்ணாங்கன்னு நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு புரியும். அவங்க வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா, சாராள் வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க வயது சென்று முதிர் வயது ஆனார்கள். 15 அதிகாரத்தில் ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். 17 பார்த்தீங்கன்னா, 100 வயதானவனுக்கு, ஏன்னா 15 பார்த்தீங்கன்னா 12 வயசு, 86 வயசு வரைக்கும் அவனுக்கு இங்கே நம்பிக்கை இருக்குது. இப்போ 100 வயசாகிட்டு தேவன் வாக்கு தத்தம் சொல்லி 25 வருஷம் ஆச்சு, இப்போ நம்பிக்கையே இல்லை. முகங்குப்புற விழுந்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிங்க, அவனுடைய நகைப்பை கூட அவனுடைய சிரிப்பை கூட சாராளும் சிரித்தாள், உள்ளத்திலே நகைத்தாள்னு போட்டிருக்கு. கர்த்தர் அவங்கள சிரிக்க வச்சு தேவன் எப்பெல்லாம் வருகிறாரோ, அப்படி இயேசு எப்பெல்லாம் வருகிறாரோ அப்பெல்லாம் மகிழ்ச்சி. ஏன்னா அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அப்படி வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டுன்னு வேதவசனம் சொல்லுது. வாழ்க்கையில் கூட நீங்கள் இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பி ஹாப்பி அண்ட் மேக் எவ்ரிபடி ஹாப்பி. தேவன் சந்தோஷமாக இருக்கிறார், மற்றவங்கள சந்தோஷத்துக்குள்ளே நடத்துகிற தேவன். அப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாமையும் சாராளையும் சிரிக்க வச்சு வேதம் சொல்கிறது, அவங்க சிரித்து நீங்கள் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேறியா, வாக்கு தத்தங்களை நீ தேவன் சொல்ல நீர் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி சிரித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சரிதான், செத்து போனதை எண்ணாமல் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ நல்ல கவனிங்க, மகிழ்ச்சி த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ரெஸ்டரேஷனை கொண்டு வருது, ரீகெயினை ஹெல்த்தை ரீகெயின் பண்ணுது. உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருங்க, காரணம் அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை மன்னித்து இருக்கிறார், உங்கள் எதிர்கால பாவத்தையும் சேர்த்தே மன்னிச்சிருக்கிறார். சிலுவையில் எபேசியர் 1:7 இவருடைய இரத்தத்தினாலே பிதாவாகிய தேவனுக்குள் நமக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, நித்தியமான ஒரு மன்னிப்பு, எட்டர்னல் ஃபர்கிவ்னஸ். ஆகவே அவர் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்க வேண்டாம், மகிழ்ச்சி இழக்க வேண்டாம். சின்ன சின்ன தவறுகளே செஞ்சால் கூட ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் வாழ்க்கையில் ரீகெயின் பண்ணல், பாடி ரெஸ்டோரேஷன் ஆகும், ரீகெயின் ஆகும். இன்னுமாய் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இழந்து போனதெல்லாம் நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்து பொருளாதார செழிப்பை கொண்டு வரும். அதை நான் மறுபடியும் அடுத்தாப்புல நான் பேசுகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.